بسم الله الرحمن الرحيم السلام يشندني سلانديم، وليم الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين اتخذوا من دون الله أولياء كمثل العنكبوت اتخذت بيتا وإن أوهن البيوت لبيت العنكبوت لو كانوا يعلمون صدق الله العظيم يا إسلام سندنغلي ودي كان بكبتا وسنة الله 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 ذا لي. காவலர்களாக கொண்டவர்களின் நிலையானது சிலந்தி பூச்சியின் நிலையை போன்றதாகும் அது ஒரு வீட்டை அமைத்து கொண்டது நிச்சயமாக வீடுகளிலேயே மிகவும் பலவீனமானது சிலந்தியின் வீடுதான் இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே என்று சொல்லத்துள்ள அன்கபூத் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் இந்த வசனத்தில் இரண்டு செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான் கமசலில் அன்கபூத் சிலந்தியை போன்றும் ல பைத்துல் அன்கபூத் சிலந்தி வளையும் என்று அல்லாஹ் இரண்டு தகவலை சொல்லுகிறான் அன்கபூத் என்றால் சிலந்தி பூச்சி என்று பொருள் தன் உடலில் சுரக்கும் ஒருவித திரவத்தை கொண்டு வளை பின்னுவதும் எட்டுக்கால்களை உடையதுமான சிறு பூச்சியே சிலந்தி ஸ்பைடர் எனப்படுகிறது எட்டுக்கால் பூச்சி என்றும் இதை குறிப்பிடுவர் அரணீட வரிசையைச் சேர்ந்த நிலத்தில் வாழும் எட்டு கால் முப்பத்தி நாலாயிரம் பூச்சி சிற்றினங்களில் ஒன்றுதான் சிலந்தி அண்டார்டிகா தவிர அனைத்து பகுதிகளிலும் மிகுந்து காணப்படும் இப்பூச்சியின் உடம்பில் இரு முக்கிய பகுதிகள் உள்ளன எட்டு கால்களும் இடுக்கி போன்ற நச்சுறுப்புக்களும் கொண்ட ஒரு பகுதி நூலிழை உருவாக்கும் இரண்டு உறுப்புகள் கொண்ட இன்னொரு பகுதி இந்த சிற்றினங்கள் ரெண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டருக்கு குறைவான அளவு முதல் சுமார் ஒன்பது சென்டிமீட்டர் நீளம் வரை உள்ளன சில சிற்றினங்களின் நச்சு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது பெரும்பாலான சிலந்திகள் நூலிலை உருவாக்கும் உறுப்பிலிருந்து வெளிப்படும் பட்டு போன்ற வலைப்பின்னல்களின் தமது உணவாக பூச்சிகளை சிக்க வைத்து பிடிக்கின்றன வளர்ச்சி காலத்தில் தவிர எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே பெரிதாகின்றன கண்களில் எண்ணிக்கை மற்றும் அமைப்பு வலை பின்னல் வகை ஆகியவற்றை பொறுத்து இவை பெரும்பாலும் வகைப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் மேலும் இந்த சிலந்தி வலை சிலந்தி வலை அல்லது சிலந்தி வீடு என்பது தன் உடலில் சுரக்கும் ஒருவகை சுரப்பியை கொண்டு பூச்சிகளை சிக்க வைக்க சிலந்தி பின்னும் வலையாகும் இச்சுரப்பி பெண் சிலந்தியின் வயிற்றில் மட்டுமே சுரக்கும் எனவே பெண் சிலந்தியே தன் வீட்டை கட்டுகிறது சிலந்தி வலையின் முழு தோற்றமும் லேசான காற்றால் கூட ஏன் வாயால் ஊதினால் கூட அடித்து செல்லப்பட்டுவிடும் அந்த அளவுக்கு பலவீனமானது தான் சிலந்தியின் வீடு அதே நேரத்தில் நூழிலை உருவாக்கும் உறுப்பிலிருந்து வெளிப்படும் பட்டு போன்ற வலை பின்னல்களில் உள்ள ஒவ்வொரு நூலையிலையிலையும் மிகவும் வலுவானது என்கிறது அறிவியல் சிலந்தி வலையை விஞ்ஞானிகள் உருவாக்க முயன்றபோது ஈய கம்பிகளால் தான் அதை தயாரிக்க முடிந்ததாம் இந்த அடிப்படையில் நோக்கும்போது பலவீனமான வீடு என்பது பண்பு சார்ந்த பலவீனத்தை குறிக்கும் பொருள் சார்ந்த பலவீனத்தை குறிக்காது எனலாம் எனவே இந்த சிலந்தி தன்னில் சினை உருவான பின் ஆண் சிலந்தியை கொன்று தின்று விடுமாம் இந்நிலையில் ஆண் சிலந்தியை விட்டு வைத்தால் முட்டையிலிருந்து வெளிவரும் பூச்சிகளை அவை தின்றுவிடும் என்ற அச்சமே இதற்கு காரணம் சில வேளைகளில் முட்டையிட்ட பின் பெண் சிலந்தி செத்துவிட்டால் முட்டையிலிருந்து ஏராளமான பூச்சிகள் வெளிவரும்போது நெரிசலில் ஒன்று மற்றொன்றை கொல்லக்கூடும் ஆக வீடுகளிலேயே பந்த பாசத்தில் மிகவும் பலவீனமான வீடு சிலந்தி வீடுதான் தந்தை பிள்ளைகளையே தின்ன துணிவதும் உடன் பிறப்புகள் ஒன்றை ஒன்று மிதித்து கொள்ள துணிவதும் பண்பியல் பலவீனம் இல்லாமல் வேறென்ன எனவே பலவீனமான வீடுகள் என்று அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்ற அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் பாதுகாப்பை விட்டு சர்வ வல்லமை மிக்க அல்லாவையே பாதுகாவலனாக ஏற்போமாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து